ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் வாக். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் சாக்லேட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சாக்லேட்ஸ் பிடிக்காத குழந்தைங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதை நம்ம வெளியில் வாங்கி தரதோட நாமளே எப்படி இதை செய்கிறதுன்னு இன்றைக்கி கற்றுக்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு கப் மில்க் பவுடர் அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் சீவ் பண்ணி சளிச்சு வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள்ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கேன் அண்ட் 1/2 கப் கேன் சுகர். நம்ம நேச்சுரல் அண்ட் அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். கடாயில் கேன் சுகர் போட்டுக்கோங்க, அதாவது 15 சக்கரை 1/2 கப் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றினா போதும். நான் ஒரு சின்ன கப்பு தான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு திக் சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வேணும். நல்லா பபிள்ஸ் வரும். கம்பி பதம் எதுவும் பார்க்க தேவையில்லை. நம்ம பட்டர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேஜிக் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போதும். 1 சிட்டிகை உப்பு. என்ன ஸ்வீட் பண்ணாலும் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க, கலக்கிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு அந்த திக் சிரப் அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற கொக்கோ பவுடர் அண்ட் மில்க் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. அந்த கேன் சுகரோட இதெல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம இதில் பட்டர் ஆட் பண்ணலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டரோட அந்த கொக்கோ பவுடர் மில்க் பவுடர்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பால் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், பேனில் ஒட்டாமல் நல்ல ஒரு பால் மாதிரி நீங்கள் அதை திருப்பி போடலாம். அவ்வளோதான் நம்ம சாக்லேட் ஈஸியாக செஞ்சிட்டோம். இப்போ ஒரு பிளேட்டை நான் க்ரீஸ் பண்ணியிருக்கேன், அதில் நம்ம சாக்லேட்டை போட்டுக்கலாம். இதை செஞ்சு முடிக்க உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. இப்போ இந்த சாக்லேட்டை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செஞ்சு முடித்த 5 மினிட்ஸில் கண்டிப்பாக இது தீந்து போயிடும். வீட்டில் இருக்க எல்லோரும் எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த ஸ்பூனில் இருக்கிறத கூட நம்ம மிச்சம் வைக்கக்கூடாது, எடுத்து சாப்பிட்ருங்க. இப்போ இதை பீஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் இதை பீஸ் போட்டிருக்கேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இட் ஜஸ்ட் மெல்ட்ஸ் இன் யோர் மவுத். ஸோ இனிமேட்டு உங்கள் குழந்தைங்க சாக்லேட் கேட்டால் கண்டிப்பாக வீட்லேயே செஞ்சு கொடுங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ண வேணாம், வெளியில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தா கூட போதும். ஸோ டூ ட்ரை இட் அவுட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.